ரெண்டு இது வரும் கலர் உடல் தனி மூஞ்சி தனி அதுக்கு வந்து தனித்தனியாக அது சாயம் பாடாத அளவுக்கு பேக்கிங் பண்ணணும் ரோஸு தக்காளி வரையும் கக்கும் இதுவும் கக்கும் அது கலரை விட்டுடும் ஆமாம் கலர் விட்டுடும் ஓகே மிச்ச கலர்லாம் கக்காது கக்காது இந்த கலரெல்லாம் போவே போகாது இது லைஃப் லாங் அப்படியே இருக்கும் ஓகே ஓகே இந்த கலர் இந்த மாதிரி லைட் கலர் இந்த லைட் கலர் எல்லாம் போகாது அந்த புடவைக்கு வந்து என்ன கலர் வேணும் அந்த டிசைனுக்கு ஏத்த கலர் என்ன வேணுமோ சோ அதை चूஸ் பண்ணி அந்த கலரை வந்து அவங்க இங்க சாயம் நினைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க Pebbles Tamil Channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க கூடவே bell icon-ஐ click பண்ணீங்கனா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம் ஒரு பட்டு புடவை பார்த்தோம் அப்படினாக்கா அது ரொம்ப வந்து வண்ணமயமா கலர்ஃபுல்லா வந்து இருக்கும் சோ அதற்கு பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் அந்த நூல்கள் வந்து பட்டு நூல்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு பியூர் ஒயிட்டா தான் வந்து இருக்கும் சோ ஆனா அதுக்கு அப்புறம் வந்து அதுல வந்து பல வண்ண நிறங்கள் வந்து கலர் சாயங்கள் வந்து அதுல வந்து சேர்ப்பாங்க சோ அதுதான் வந்து குறிப்பிட்ட ஒரு முக்கியமான பகுதி அது ஏனாக்கா அந்த பட்டு புடவை வந்து ரொம்ப அழகா இருக்குிறதுக்கு அதுல சேர்ந்து இருக்கிற அந்த வண்ணங்கள் தான் சோ அதனுடைய processing என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இப்போ காஞ்சிபுரம் அண்ணாமலை பட்டு புடவை உற்பத்தி நிலையத்தோட அங்க வந்து நம்ம வந்து அந்த processing அதாவது அந்த பாவுனா என்ன அந்த நூல் அதெல்லாம் பத்தி பார்த்தோம் சோ அத பார்க்காதவங்க கீழ descriptionல அதனுடைய லிங்க் கொடுத்திருக்கா சோ அத கிளிக் பண்ணி பாருங்க இப்போ அந்த பட்டு நூல் வந்து உங்கள்ட்ட வந்து கொடுத்துறாங்க சோ இது ஃபர்ஸ்ட் வாக்குறப்போ அது வந்து ஒயிட்டா தான் இருக்குது சோ அதுக்கு அப்புறம் அவங்க என்ன கலர் கேக்குறாங்களோ அதை வந்து மிக்ஸ் பண்றீங்க அத பத்தி எல்லாம் சொல்லுங்க எப்படி நீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் நூலா வருது அதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க இது சோப்பு கலர் சார் ஓகேங்க சோப்பு கலர் இருந்தா அப்படியே அரைக்கிடுவோம் கலர் ஓகே இந்த அரக்கு காஞ்சனா கருப்புலாம் அந்த பாயில் எடுத்து தனித்தனியாக எடுக்கும் ஆமாம் ஓகே தனித்தனியாக எடுத்துட்டு அப்புறம் ஒரு ஒரு கலருக்கும் அவுட் பண்ணி போடணும் இப்போ அந்த நினைக்கும் போது இன்னொரு பக்கம் அந்த பிளாஸ்டிக் போட்டு ஒரு இதாக கட்டியிருந்தீங்களா அந்த முன்னாடி அதான் அதான் சார் ஒரு சேலைக்கு வந்து ரெண்டு இது வரும் கலர் உடல் தனி மூஞ்சி தனி அதுக்கு வந்து தனித்தனியாக அது சாயம் பாடாத அளவுக்கு பேக்கிங் பண்ணணும் ஓகே ஓகே இப்போ இது நினச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அலப்போன்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு அலப்பு அஸ்டிக்கு போட்டால் அது கலர் வந்து கக்காது ஓகேங்க ஓகேங்க ஒரு டைமில் வந்து என்ன கலர் இருக்கோ அதுக்கு உள்ள நூலை எல்லாத்தையும் ஒரு கலர் மிக்ஸ் ஆனோன்னு போட்டுருவீங்க அதுக்கப்புறம் அந்த சுடுதண்ணியை மாற்றிட்டு வேறு கலர் காய்க்கணும் சார் இப்போ நீங்களாம் வந்து இந்த தண்ணியில் நினச்சி எல்லாத்துலேயும் புளியிறப்பெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேங்குது வீட்டில் பட்டுப்புடவை நாம் வந்து லைட்டாக நினச்சாலே அது சாயம் போயிடுது என்ன காரணம் என்ன இது இதனால ரோஸாக இருக்கும் சார் ரோஸு தக்காளி வரையும் கக்கும் இதுவும் கக்கும் அது கலரை விட்டுடும் ஆமாம் கலர் விட்டுடும் ஓகே மிச்ச கலர்லாம் கக்காது அப்போ அந்த இதோட தக்காளி கலர் மற்ற கலரில் பிடிக்கும் போது அது எல்லாமே வீணா எல்லா கலருமே பிடிச்சிக்கும் இது ஃபுல்லாக எல்லாமே விறகு அடுப்பில் தான் எல்லாமே இப்போ சீமர் அடுப்புலாம் போட்டுக்கிறாங்க அதுவும் விறகு தான் அது சிக்கனமாக போகும் தீ ஓகே அந்த அளவுக்கு இங்கே வசதி இல்லை ஓகேங்க ஓகே இந்த பட்டுப்புடவைகளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு முக்கியமான மூலப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து இந்த கோரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பட்டு நூல் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த பெங்களூரில் தான் அதிகமாக வந்து உற்பத்தி ஆகுது இது பட்டுப்பூச்சிலேருந்து எடுக்கப்படுற அந்த பட்டு கூட்டிலேருந்து அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸிங்லாம் பண்ணிவிட்டு இந்த பட்டு நூல் வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க ஸோ இது வந்து ஆக்சுவல் கலரு இப்படி தான் இருக்கும் அந்த பட்டு நூல் அப்படிங்கிறது இது வந்து கோரா பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து அந்த நெசவு நெய்கிறவங்க வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி சாயம் கலக்கிற இடத்துல வந்து அதை வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த புடவைக்கு வந்து என்ன கலர் வேணும் அந்த டிசைனுக்கு ஏற்ற கலர் என்ன வேணுமோ ஸோ அதை சூஸ் பண்ணி அந்த கலரை வந்து அவங்க இங்கே சாயம் நினைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த கோராப்பட்டு வந்து இந்த சாயத்துக்கு வந்து வந்துடுது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து அந்த என்ன கலரோ நம்ம எவ்வளோ வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம் நிறைய கலர்ஸ் வந்து உருவாக்கலாம் ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி கூட உருவாக்கலாம் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இந்த கலருக்கு வந்து அந்த கோராப்பட்டுக்கு வந்து பட்டு நூலுக்கு வந்து சாயம் கலக்கிறாங்க ஒரு புடவையினுடைய ஒரு பகுதி வந்து ஒரு கலராக இருக்கும் அந்த முந்தானை அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த முந்தியெல்லாம் வந்து வேற ஒரு கலராக இருக்கும் அப்போ ஒரே கோராப்பட்டில் ரெண்டு டபுள் கலர் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதற்கும் பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து அந்த டெக்னிக் படி இப்போ பார்த்தோம்னாக்கா இது வந்து டபுள் கலர் இருக்கிற ஒரு கோராப்பட்டு அந்த நூல் அது பட்டு நூல் ஸோ இப்போ இங்கே மேலே இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு கலரு இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தோன்னா இவங்க வந்து பிளாஸ்டிக்கில் வந்து இந்த பகுதியை அந்த கோராப்பட்டோட இந்த பகுதியை வந்து pack பண்ணி வச்சிருக்காங்க அந்த சாயம் எதுவும் பட்டுடாம கலர் தண்ணி ஈரம் பட்டுடாம அது வந்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ ஒரு கலரை வந்து அவங்க வந்து mix பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ அடுத்து வந்து இது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த நனைக்கப்படாத இந்த பகுதியில வந்து என்ன கலர் சேக்கணுமோ அந்த சாயத்தை வந்து சேப்பாங்க சோ இதே மாதிரி ஒரே கோரான அந்த பட்டு நூல்ல வந்து டபுள் கலர் சேக்கிற processing அப்புறம் வந்து single கலர் நீங்க பார்த்த மாதிரி முழு நூலும் வந்து ஒரே கலரா இருக்கும்னா கூட சோ அப்படி பண்ணலாம் சோ இதுதான் வந்து செகண்ட் processing கோரா பட்டு வந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது நடக்குற அந்த கலர் மிக்ஸிங் இதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த பார்த்தோம்ல இந்த தெருவுல வந்து பெரிய பாவு போட்டு அந்த நூலை வந்து எந்த சிக்கலும் இல்லாம தறி ஏத்துறதுக்கு முன்னாடி அதை வந்து டைட்டா ரோல் பண்ணி அந்த பாவு பிரிக்கிறது சொல்லுவாங்க சோ அந்த processing நடக்கும் இது வந்து சாயம் நடக்குற processing ஒரு பாவுல மூணு சேரி வரும் சார் இதுல ஃபர்ஸ்ட் பாடி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கலர் அதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் இது ஒரு செட் இது ஒரு கலர் ஆமா இது ப்ளவுஸோ முன்னாடி முந்தானியும் ப்ளவுஸும் இந்த கலரு இது பார்த்தீங்கன்னா உடல் பாடி கலர் அதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க அது ஃபர்ஸ்ட் அப்படி வரும் ஒரு சேலைக்கு உண்டானது இது பாடி இது ப்ளவுஸ் ப்ளவுஸ் முந்தி ஆமா ஒரு சேலையோட செட் அது பார்டர் வரணும்னா இந்த கலர் அப்படி அதே மாதிரி இது இரண்டாவது சேரி இது மூணாவது சேரி அப்படி இதுலயே ஒரு நாலு சேரி பாவும் இருக்கு நாலு சேரி எட்டு சேரி ஆரணி பக்கம்லாம் போனீங்கன்னா எட்டு சேரி 12 சேரி எல்லாம் இருக்கு ஒரு பாவு லெந்த் நீங்க தெருல சொன்னீங்கல கஞ்சி போடும்போது அந்த ஒரு லெந்த் அதுல 20 வரும் எங்க மேக்ஸिमम ஃபர்ஸ்ட் தேர்ட் சேரி வரும் ஒரு பாவுல அந்த மாதிரி ஒரு கலராவும் போட்டுக்கலாம் ஒரு பாடி கலர் ஒரு முந்தி ப்ளவுஸ் கலர் அந்த மாதிரி 6 கலரும் போடலாம் ஒரே பாவுல அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி இது நைல்ல தான் இப்ப காஞ்சி இருக்கு பாருங்க இத வந்து வெயில்ல போட கூடாது வெயில்ல போட்டா என்ன ஆகும் கேட்டாக்கா இந்த கலர் எல்லாம் அது கொஞ்சம் மக்குலாற மாதிரி ஆகும் அந்த சன்லைட் பறதுனால அதே இது நைல்லே காஞ்சிதுன்னா நல்ல அந்த ஷைனிங் பளபளப்பு கிடைக்கும் சரிங்க சேலை இப்போ வந்து எப்பவுமே வந்து ஒரு புடவைக்கு ப்ளவுஸ் அப்படினாக்கா அந்த border தான் ப்ளவுஸ் கலரா வரும் எனக்கு சரியா தெரியல இல்ல கரெக்ட் தான் அதுதான் நாங்க பிரிச்சு வைக்கிற மாதிரிங்க இது முந்தி ப்ளவுஸ் ஓகே இது ப்ளவுஸ் வரும் ஓகேங்க அது நீங்க சொல்றது அந்த பார்டர் வந்து பாருங்க அதுக்கு தனியா இந்த மாதிரி பாவு போடுங்க ஓகே இந்த பார்டர் என்ன கலரோ அது ப்ளவுஸ் வரும் அப்படி பண்ணாதான் அது அட்ராக்ஷனா இருக்கும் சாரியோட சரிங்க எல்லாரும் விலை கொடுத்து பட்டு போட வாங்குறாங்க பட் ஆனா அது வந்து பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப எல்லாரும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு இப்போ நீங்க இந்த டையிங் processல இருக்குறதனால அந்த கலர் மிக்ஸிங்ல இருக்குறது ஆமா ஒரு புடவையை வந்து எப்படி பாதுகாக்கணும்னு உங்க இதுல பாதுகாக்கணும்னா நம்ம இந்த ப்ளீச்சிங் பவுடர் இந்த சோப் எல்லாம் போட்டு துவைக்க கூடாது அதுக்குன்னு ஒரு லிக்விட் இருக்கு அதுல போட்டு நனைச்சி நைல்ல காய வைக்கணும் வெயிலையும் போட கூடாது அதே மாதிரி ரொம்ப சூட்டான அயன் பாக்ஸ்ல தேய்க்க கூடாது நம்ம கொஞ்சம் மிதமான சூட்ல அயன் பண்ணி நம்ம லேசா வச்சு தேய்க்கணும் இல்ல ஜரிகை வந்து கருத்து போய்டும் அதுல தங்கம் இருக்குல்ல வெள்ளி இழை தங்க இழை வந்து கருத்துடும் ஈட்டுப்பட்டா அப்படியும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சோப்பு போட்டு தேய்க்க கூடாது அந்த பவுடரும் போடக்கூடாது அதுக்குன்னு லிக்விட் இருக்கு அதை போட்டு வெயில்ல அதே மாதிரி மடிப்பு சேலை வந்து ஒரு மடிப்பு இருக்கான்னா இப்போ கடையிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கா அந்த மடிப்போட ரொம்ப நாள் வச்சுன்னு இருக்கக்கூடாது அடிக்கடி எடுத்து அந்த மடிப்பு மாற்றி கட்டிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணினே வந்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 30 வருஷம் இல்லை 40 வருஷம் கூட வரும் சரிங்க இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து சாயம் முக்கினதுக்கு அப்புறம் உடனே வந்து பச்சை தண்ணி ஆமா வாஷ் பண்ணிடுங்க பட் இதுல வந்து எல்லா கலரும் அந்த மாதிரி பண்ண முடியுமா இல்ல ஒரு சில கலர்லாம் இதானா இல்ல எல்லா கலரும் வாஷ் பண்ணி தான் ஆகணும் வாஷ் பண்ணி எல்லா கலரும் அப்படியே அவங்க தண்ணியில நினைச்சா மட்டும் கலர் வந்து மாறுது நீங்களே இப்ப சாதாரண ஆமா சில கலர் இதெல்லாம் போகாது சார் இந்த கலர் கொஞ்சம் போகும் இந்த கலர் எல்லாம் போவே போகாது இது லைஃப் லாங் அப்படியே இருக்கும் ஓகே ஓகே இந்த கலர் இந்த மாதிரி லைட் கலரு இந்த லைட் கலர் எல்லாம் போகுது இது கூட கொஞ்சம் தான் போகும் ஒரு சும்மா ஒரு பாயிண்ட் இறங்கும் சரிங்க அவ்வளவுதான் அப்போ இந்த கலர் வந்து அவங்க வீட்ல பட்டு போடவே நினைச்சா இதோட சாயம் வந்து இதுல ஏறிச்சுனா உடனே அது என்ன பண்ணா அவங்க தனித்தனியா நினைச்சு எடுத்துக்கலாம் எப்படிங்க இப்போ அவங்க முந்தானி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாடி இந்த கலர்னு வச்சுக்கோங்களேன் அவங்க துவைக்கும் போது என்ன பண்ணால் அந்த லிக்விடு போட்டுட்டு அந்த பாடி வரைக்கும் கையில் பிடிச்சி இப்படி நினச்சி எடுத்திங்கன்னா அதில் அழுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல இது வந்து நம்ம விவசாயத்தில் கட்டுறவங்க மாதிரி இருக்காது இவங்க அழுக்காக போய் அழுக்காக வருவாங்க அவ்வளோதான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நெசவு நேரம் வந்து கோராப்பட்டை வந்து உங்கள்கிட்ட ஆமாம் அது எத்தனை நாள் ஆகுங்க நீங்கள் இந்த ப்ராசஸிங்லாம் முடிச்சு அவங்களுக்கு கையில் எங்களுக்கு 2 நாள்லேயும் போட்டுக்கலாம் சார் மேக்ஸிமம் ஒரு நாள்லேயே முடிக்கலாம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தாக்கா 2 நாள் நாங்கள் கொடுத்துருவோம் அவங்ககிட்ட கொடுத்துருவோம் அவங்க அதே பாவெல்லாம் கஞ்சி போட்டு ஒரு புடவை நிச்சி கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் ரகத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சிம்பிளான ரகமாக இருந்தால் ஒரு வாரத்தில் 7 நாளில் சேலையாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் பெரிய ரகமாக காஸ்ட்லியாக இருக்கிறதா இருந்தால் அது ஒரு 10-15 நாள் ஆகும் சரி ஓகே ஆ நன்றி கீழ வந்து அந்த பெரிய விறகு கட்டை போட்டு ஒரு பெரிய நெருப்பு வச்சிருக்காங்க சோ அது ஒரு அடுப்பு அதுல வந்து இந்த சுடு தண்ணியில வந்து அந்த கலர் வந்து mix பண்ணி அவங்களுக்கு என்ன கலர் தேவையோ அத வந்து தயாரிச்சு அந்த பட்டு நூல்ல வந்து சேக்கறாங்க அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த டையிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இமிடியேட்டா அத வந்து கூல் பண்ணனும் இல்லைனாக்கா அந்த பட்டு நூல் வந்து வீணாயிடும் அப்படிங்கிறதுனால இங்க வந்து டிஃபரண்ட் வந்து கூலிங்கான அந்த வாட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அந்த போட்டு அந்த சாயம் நனைச்சி அதுக்கு அப்புறம் அந்த டையிங் பண்ண அந்த பட்டு நூலை வந்து அங்க இருக்கிற அந்த தொட்டியில அந்த இருல இருக்கிற தண்ணி முக்கி எடுத்து காய வச்சிராங்க சோ இதுல வந்து முக்கியமான processing அப்படினு பார்த்தானாக்க அந்த நூலை வந்து வெயில்ல வந்து காய வைக்க கூடாது சோ அது வந்து ஒரு நிழல்ல தான் அது வந்து உலரணும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க ஏனாக அப்பதான் வந்து அந்த நூலுடைய தரமும் பட்டுப்புடவையோட தரமும் வந்து நீண்ட நாளைக்கு வந்து உழைக்கும் அந்த கலர் வந்து ஃபேட் ஆகாம நல்லா இருக்கும் அப்படினு சொல்லி இருக்காங்க சோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க